ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போகிறோம். கேம்பிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காணாமல் போன தன்னுடைய தங்கச்சியை தேடி பயங்கரமான காட்டுக்குள்ளே ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வராங்க. ஆனால் அவங்க வர்றதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த காட்டுக்குள்ளே வந்தவங்க வெளியில் போனதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே ஒரு கொடூரமான அரக்கன் இருக்கான். தங்கச்சியை தேடி போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிற இந்த டீம் அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையான்ற கதையை சொல்கிற கதை தான் த ஆக்சியம். ஓப்பனிங் சீனில் ஒரு அடர்ந்த காடை காட்டுறாங்க. அதில் ஒரு லேடி நின்றுட்டு பயங்கரமாக இருக்காங்க, என்ன உள்ள போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கதறி கதறி அழுவுறாங்க. அங்க யாரோ ஒருத்தர் நின்னுட்டு மிரட்டிட்டு இருக்கான் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வேற வழியே இல்லாம உள்ள போறாங்க. உள்ள போன அடுத்த செகண்டே திடீர்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்க கழுத்து அறுபட்டு அப்படியே கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கண்ணு ஒரு மாதிரியா மாறுது. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட பேரை போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு காரை காட்டுறாங்க, அதுல நம்ம படத்தோட ஹீரோ என்ன காட்டுறாங்க, இவங்க பேர் மெக்கன்சி. பின்னாடி அவங்களோட பிரதர் மார்டின் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மார்டின் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அண்ணன் எட்கர் அந்த மொட்டை தலையம் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மார்டினோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்காங்கன்னா, இந்த மார்டின் அண்ட் மெக்கன்சி இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அந்த சிஸ்டர் வந்து ரீசெண்டா கேம்பிங் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து காணாம போயிருப்பாங்க. ஸோ அவங்கள தேடி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க போன இடம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்னா, இந்த மெக்கன்சி இருக்காங்களா இந்த மாதிரி தங்கச்சியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி கடைசியா நான் தான் பார்த்தேன், என்னோட ரெஸ்டாரண்ட் தான் வந்தாங்க, இங்க இருக்க பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு தான் போனாங்க அப்படின்றத போட்டிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் இப்போ இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த மெக்கன்சி தவிர மீதி இருக்கிற எல்லாருமே வந்து கடுப்பில் தான் இருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய ட்ரிப்பாக இருக்கு, எப்படா இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நடுவில் வண்டி நிறுத்துறாங்க ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்காக. அப்போ இந்த மார்டினோட மச்சான் இருக்காங்களா எட்கர் அந்த மொட்டை தலையை, அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த ட்ரிப் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா ஆக்சுவலி அவனுக்கு வந்து கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கும், அதனால டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருப்பான், சரியா தூங்காததுனால சில இலூஷன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மீதி இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால கடுப்பில் இருக்காங்க, எப்படா போய் சேர போகிறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மெக்கன்சியை காட்டுறாங்க. அவங்க யாருக்குமே தெரியாம ஒரு ஓரத்துல ஏதோ ஒரு புக்ல இருந்து சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. சரி வா கிளம்பலாம் அப்படின்னும் போது அதை மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸோ எப்படா இந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கும்போது அப்பதான் மெக்கன்சி சொல்றாங்க, இதோ வந்துட்டோம் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இல்லை, வீடு மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு, இது என்னடா பார்க்கறதுக்கே பயமா இருக்கு அப்படின்றத சொல்லும் போது, சரி மெக்கன்சி நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டின்னு சொல்றான். அதனால மெக்கன்சியும் அந்த பொண்ணு டார்சி இவங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. உள்ள போய் தேடி பாக்குறாங்க, அங்க யாருமே காணும். திடீர்னு ஒருத்த பின்னாடி வந்து நிற்கிறேன், அவங்க பயங்கரமா கத்தி பயந்துறாங்க. யோ உன்னை பின்னாடி வந்து பயம் முத்துற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐம் சாரி சாரி அப்படின்றத அவர் சொல்றாரு. இதனால சம காண்டான டார்சி என்ன பண்றானா, நான் வெளில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஸோ இப்போ நம்ம மெக்கன்சி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லெனார்ட் அப்படின்ற ஒருத்தர தேடி வந்திருக்கோம் போது அது நான் தான் லியோ அப்படின்றத அவர் சொல்றாரு. அவங்க கூட சாட் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொல்லும் போது அந்த ஆள் ஷாக் ஆயிடறாரு, நீ மார்லினோட தங்கச்சியா அப்படின்றத கேட்கிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிக்கும் போது திடீர்னு உள்ள ஓடிடுறாரு. ஓடிட்டு என்ன பண்றாருன்னா, வெளியில வரும்போது இந்த ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ற ஸ்ட்ராப்பு, அதுக்கப்புறமா ஒரு செல்போன், அதுக்கப்புறமா கூடவே வந்து 5 குட்டி குட்டி பாட்டில் சில லிக்விட்லாம் இருக்கு, அதெல்லாம் தராரு. அவர் பாட்டு இதை கையில் கட்டிக்கோங்க, உள்ளே போனோன்னு எனக்கு இதில் கால் பண்ணுங்க, நீங்கள் எல்லாருமே இதை குடிச்சிடுங்க, அப்போ தான் வந்து அதுங்க பேசுது உங்களுக்கு காதில் கேட்காதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, யோ யோ ஒரு நிமிஷம் நிறுத்து, நீ என்ன சொல்கிறன்றதே புரியலன்றத சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வெளியில் வந்துடுறாரு. இங்கே பாரு என்னோட அக்காவை காணோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தேட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னும்போது அவங்க மேப்பை காட்டுறாங்க. அவள் கடைசியாக சிந்தர் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதா என்கிட்ட சொல்லியிருந்தா, நான் மேப்பில் தேடி பார்த்தா அந்த மாதிரி ஒரு இடமே இல்லையேன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது, நீ இந்த மேப்பில் பார்த்தா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேப்பை காட்டுறாரு. உங்கள் அக்கா சிந்தர் பார்க்குக்கெல்லாம் போகல அப்படின்றத சொல்லும் போது அவள் எங்கே போயிருக்கான்னு போது உனக்கு தெரியாதா அப்படின்றத கேட்குறாரு. உங்கள் அக்கா சிந்தர் பார்க்கையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போனாங்க ஒரு பேசேஜை கண்டுபிடிக்கிறதுன்னும் போது இவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா அவரோட டைரியிலேருந்து சில பேஜஸ்லாம் நான் கிழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அதில் வந்து அவள் ஏதோ ஒரு பேசேஜை கண்டுபிடிச்சதாகவும் அந்த பேசேஜ்குள்ளே நிறைய பேர் தொலைஞ்சு போகிறதாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வரும்போது இவர் சொல்கிறாரு, த ஆக்சியம் அப்படின்றத சொல்கிறாரு. பரவாயில்ல உங்கள் அக்கா வேறு லெவலுக்கு இருக்காங்க, எங்களுக்கு லோக்கலுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் நீங்கள் மேப்பில் இப்படி தான் போகணும், இப்படி போனால் தான் அந்த பேசேஜுக்கு உங்களால் போக முடியுன்றத சொல்லும் போது அவங்க சிரிச்சிட்டே கேட்குறாங்க, அந்த பேசேஜில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னும் போது இங்கே இவர் வந்து அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கே வெளியில் வந்து நம்ம மார்டின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க, இன்னும் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மார்டின் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு அண்ணன், அதனால தான் வந்து அவங்க தங்கச்சி தொலைஞ்சு போனதுக்கு அப்புறமா கூட அவள் இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பா, அவளாக வந்துருவான்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பார். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, உள்ளே போய் பாரு உன் தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லும் போது இவரும் வரலான்னு உள்ள வரும்போது அப்பதான் ஒட்டு கேக்குறாரு. இந்த லியான் வந்து பயங்கரமான கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கான், நீங்க அங்க போகணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம மெக்கசி வந்து என்ன என்ன கலாய்க்கிறீங்களா, இதெல்லாம் உண்மையா அப்படின்றத சொல்லும் போது, இதெல்லாம் உண்மைதான், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்க அந்த பேசேஜ் கிட்ட போகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் தெரியும், அந்த இடமே ஒரே ஹாட் ஆகும் மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்ல எல்லாத்தையும் போட்டு தள்ளுறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மெக்கன்சியோட அண்ணன் வர, அந்த மெக்கன்சி என்ன பண்றாங்கன்னா அந்த பேஜ் எல்லாம் அப்படியே மறைச்சிடறாங்க. என்ன நடக்குது அப்படின்றத அவர் கேட்கும் போது இப்போ வந்து லியான் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து போங்க, பல கிலோமீட்டர்ஸ் தாண்டி
போனோம். அங்கே போனீங்கன்னா டிராவலர்ஸ்க்குன்னே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, நீங்கள் அதுக்குள்ள தான் போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. எனக்காக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட மனைவி, இவ கழுத்தில் இருக்க நெக்லஸை வந்து கடைசியாக ட்ரெக்கிங் போனப்போ அங்கே விட்டுட்டு வந்துட்டா, அங்கே தான் பக்கத்தில், இன்கேஸ் அது கடிச்சிச்சுன்னா எனக்கு எடுத்துகிட்டு வந்து தர முடியுமா அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே தான் இருக்கீங்க, நீங்கள் ஏன் போய் இதை தேடல அப்படின்றத அவன் கேட்கும் போது, இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அவர் ஆல் தி பெஸ்ட் உங்கள் தங்கச்சி கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், முதல்ல போய் தேடுங்க அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோயின் மெக்கன்சி அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல காரை நிறுத்திட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ட்ராவலர் ஸ்பாட்லாம் இருக்குது, உள்ளே போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இப்போ எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது அந்த மெக்கன்சி மட்டும் ஒரு இடத்துல அப்படியே நின்று எதையோ பார்க்குறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு, அவங்க அக்காவோட டைரியிலேருந்து சில பேப்பருங்க அவங்க வச்சிருக்காங்க, இந்த இடத்துல என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தனோடன் பேசிட்டு இருப்பான், ரொம்ப ஓர பேசாதீங்க வாயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 20 அடி உள்ளே நடந்து போயேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போகிறான். அவன் நடந்து போயிட்டு அங்கே திரும்பி பார்க்குறான், திரும்பி பார்த்தா யாருமே காணும். ஓகேடா நைஸ், பயங்கரமாக என்ன கலாகிறீங்க, தெரிஞ்சு போச்சு, எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் பேசும்போது இப்போ திடீர்னு அவனுக்கு பயங்கரமான சவுண்டெல்லாம் கேட்குது. இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்துட்டே இருக்கான். இப்போ வந்த வழியில் திரும்பி பார்க்குறான், பார்த்தா இவங்கெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய விஷயமே என்னன்னா, இதுதான் அந்த போர்ட்டல் ஆரம்பிக்கிற இடம். இவன் இது உள்ளே வந்ததுக்கப்புறமா வெளியில் இருந்து எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து உள்ள வரவோ தான் அவனுக்கு அந்த விஷயமே தெரியுது. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கலாச்சார மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்போ அதனால் வந்து என்னைய நீ கலாகிரியான்ற மாதிரி அவன் ஆயிடுறான். இப்போ அவங்க சிஸ்டரை தேடிட்டு நடக்கிறாங்க நடந்துகிட்டே இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது, ஈவினிங் ஆகிடுச்சு இன்னும் சூரியன் ஏன் மறையில அப்படின்ற ஒரு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் இருக்க ரொம்பவும் ஹாட் ஆகிட்டே இருக்குது. இப்போ மெக்கன்சியும் அந்த டார்ச்சியும் வந்து ரொம்ப வேகமாக நடந்து முன்னாடி போயிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம பசங்களால் நடக்க முடியல, அதனால ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த எட்கர் இருக்கால, திடீர்னு அவன் கண்ணுக்கு ஒரு லேடி தெரியுறாங்க. இந்த லேடி வேற யாருமே இல்லை, ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பயங்கரமாக அழுதாங்க தெரியுமா, அழுத போகிறதுக்காக அவங்களுடைய ஆவி நின்றுட்டு இருக்கு. இவர் பயந்துடுறாரு, ஹே உங்களுக்கு அங்கே ஒருத்தங்க நிற்கிறாங்க தெரியுதா அப்படின்றத கேட்குறாரு. இவங்க கண்ணுக்கு யாருமே தெரியல. இப்போ பயந்துக்குன்னே அப்படியே திரும்புறாரு, பார்த்தா அந்த மாட்டின் பின்னாடி அந்த உருவம் நின்றுட்டு இருக்கு. இவருக்கு இன்னும் பயந்துடுறாரு, கண்ணெல்லாம் கசக்கிட்டு பார்க்குறாரு, பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவத்தை காணும். இவர் என்ன நினச்சிக்கிறாருனா, அவருக்கு ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால அவர்கிட்ட இருக்க மாத்திரையெல்லாம் போட்டுக்கிறாரு. சரி ஓகே இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க. இப்போ அங்கே போகிறாங்க, சின்ன சின்ன வீடுகள் அங்கே ஏகப்பட்டது இருக்குது. அவங்க சிஸ்டரோட பேரை மார்லின் மார்லின் கத்திக்கிட்டு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் ஸ்பிளிட் ஆகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பொறுமையே இல்லை, அதனால அங்கே ஒரு கோடாரி இருக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இல்லை மார்டினோட ஃப்ரெண்டு எரிக் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் மட்டும் தான் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான், என்னடா நடக்குதுங்க, சூரியன் இன்னும் மறையிலே, அது உங்களுக்கு வேடா தெரியல அப்படின்றத கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே எட்கரும் ஹீரோயினும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட எதுவுமே கிடைக்கல. அங்கே ஒரு லெஜர் புக் மாதிரி இருக்குது, இங்கே வந்துட்டு போனவங்களுக்கான அந்த லெஜர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கடைசியாக ஒரு பேர் இருக்கும், ஆனால் அந்த பேருக்கு பக்கத்துலேயே 1957 குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த புக்கில் மட்டும் இல்லை, இங்கே ஒரு லாக்கான பாக்ஸ் இருக்கும், அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1957 சேர்ந்ததாக தான் இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா பொருளுமே அந்த வருஷத்துக்கான பொருளாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. இப்போதான் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆள் கொடுத்தான்ல லியோன் அந்த ஃபோட்டோ, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. எட்கர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான், இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி அந்த ஆள் கொடுத்தான் போது, இந்த லேடி எப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நான் வந்து என்னோட இலூஷன் வச்சுக்கிட்டனே அப்படின்றத சொல்லும்போது, அது இந்த லேடியை பார்த்தியா அப்படின்றத ஹீரோயின் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே திரும்பி ஆஹா அந்த ஆள் சொன்னது எல்லாமே உண்மையாயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சின்னதாக வந்து ஒரு சிறப்பு மாதிரி கொடுத்துருமால அதை எடுத்து பார்க்குறாங்க. இவங்க வந்து டக்குன்னு அவனை சமாதானப்படுத்துறாங்க, சரி எட்கர் நீ வந்து ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காத, வெளியில் போய் உன்னோட டூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, அந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எட்கர் வந்து அதை எடுக்கிறதுக்காக வெளியில் வராரு. அப்போ கூட அந்த இன்னொருத்தன் கேட்டுகிட்டே தான் இருக்கான், டே 11 ஆக போதுடா, இன்னும் சூரியன் உள்ள போறடா, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் போறாங்க, பொறுமையா அந்த பாக்ஸ் கிட்ட போகும்போது திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி யாரையோ காட்டுறாங்க. அவன் பேய் மாதிரி வந்து நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி அமுக்கி, நான் அப்பவே சொன்னேன் அவங்க தலையை வெட்ட சொல்லி, தலையை வெட்டினா தான் அவங்க சாவாங்கன்ற மாதிரிலாம் கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, பயந்து இது ஒரு இலூஷனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கொடுத்த மருந்தை வாயில ஊத்திக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சிடுது. நம்ம ஹீரோ டீமே ஓடி வருது, உள்ள சத்தம் கேட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க மறைக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்போ அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா, இந்த லியான் சொன்னால் தெரியுமா ஒரு நெக்லஸ், அது அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. இது எப்படி இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றத எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த எட்கருக்கால இங்கே கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்றத கேட்கான். என்னன்னா, அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரே ரத்தக்கரையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளை சங்கிலியில் கட்டி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதுக்கான சங்கிலி அங்கே இருக்குது, ஆனால் இது ஒரு மாதிரி வேடாக இருக்கேன்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது எட்கருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்னா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அங்கேருந்து போகிறான். ஓகே ஓகே எட்கரை போய் நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. என் பேக்கில் தண்ணி எடுத்துட்டு போ அப்படின்றத வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த கேப்ல இந்த எட்கர் என்ன பண்றானா, காட்டுக்குள்ள தனியா நடந்து வந்துட்டே இருக்கான். திடீர்னு அவனுக்கு பின்னாடி ஒரு உருவம், இவன் ஒரு லேடியை பார்த்தான் தெரியுமா, ஒரு மாதிரி சிலந்தி வலையில சிக்கிட்டு பயங்கரமா கத்துற மாதிரி இருக்கு, இவனை பயமுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் பேக்ல இருந்து அந்த பேப்பர்லாம் பாத்துறான். இப்ப செம்ம காண்டா வரான், என்னடி இதெல்லாம் அப்படின்றத கேக்குறான். ஹீரோயினும் வந்து பயங்கரமா மழுப்ப பாக்குறாங்க. அப்ப அவன் பயங்கரமா கத்துறான், துப்பார் இந்த இடம் வந்ததுல இருந்தே சரியில்லை, ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சா நடக்குது, இந்த பேப்பர் எல்லாம் பார்க்கும்போது நீ எங்களை வந்து பயங்கரமான ஒரு ஆபத்துல மாட்டி விட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த பேக்ல இருந்த சின்ன சின்ன சிறப்பு
பிஸ்டலாம் எடுத்து ஒன்று போட்டு கீழே உடைக்கிறான். என்னது இது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நடக்கிற மர்மமான விஷயங்களை பற்றி அந்த பேப்பரில் போட்டிருக்கோம். இப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த பேப்பரில் போட்டிருக்க விஷயங்கள்லாம் நானும் படித்தேன், இங்கே வந்து ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, நான் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்மளோட சிஸ்டர் இருக்கா, அவரை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும், நான் சொல்லியிருந்தா நீ வந்திருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் மறைச்சேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நீ நம்மளோட சிஸ்டர் டேஞ்சரில் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்க எல்லாரையுமே நீ வந்து டேஞ்சரில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு வெளியில் போகிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிரப் பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி பேக்கில் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு ஃபோன் இருக்குது அதை கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோமா வந்து ஓகே நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க, ஆனால் எனக்கு தான் வழி தெரியும் அந்த போர்ட்டலுக்கான வழி அப்படின்றத சொல்லும்போது இருக்க எல்லாருமே வந்து என்ன போர்ட்டல் எங்கே போகிறோம், இப்போ தானே இங்கே வந்தே இருக்கோம், நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கேட்குறாங்க. இது வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயமும் இந்த மூணு பேருக்கு ஞாபகமே இல்லை. ஹீரோயின் வந்து செம ஷாக் ஆகிடுறாங்க. எங்கே எட்கர் அப்படின்றது கேட்குறாங்க. என்னது எட்கரா, அவன் தான் நம்ம கூட ட்ரிப்புக்கு வரவே இல்லையே அப்படின்றத சொல்லும்போது மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குல்ல. இதில் என்ன மேட்டர்னா இந்த காட்டுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி இருக்கும், முதல்ல உங்க பிரெயின் கூட தான் விளையாடும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும், இது நடக்காம இருக்கிறதுக்காக தான் அந்த மருந்தை கொடுத்துருப்பாரு அந்த லியோன். ஹீரோயின் மட்டும் தானே குடிச்சிருக்காங்க, அதனால அவங்க தெளிவா இருக்காங்க, அதனால எட்கரை தேடி ஓடுறாங்க. அங்க போய் பாக்குறாங்க எட்கர் கிடைக்கவே இல்லை. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா அந்த போனை யூஸ் பண்ணி கால் பண்றாங்க. இப்போ அந்த லியோன் எடுக்கிறான், முன்னாடி எவ்வளவு ஸ்வீட்டா பேசினானோ இப்போ ஒரு மாதிரி தெனவுட்டா பேசுறான். நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டே இருக்கும்போது அந்த நெக்லஸ் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்றத கேட்கறான். கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இங்க என்னவோ நடக்குது அப்படின்றத சொல்லும் போது நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்க, அது இப்ப வரப்போகுது அப்படின்றத சொல்லும் போது யாரு அப்படின்றத கேட்கும்போது லேட் பண்ற ஒவ்வொரு நொடியும் அந்த அரக்கன் கிட்ட மாட்டிப்பீங்க அப்படின்றத சொல்லும் போது கத்துறாங்க, என் அக்கா இங்க இருக்காந்தான்டா அனுப்பி வச்சு, இப்ப என்னடா எப்படி பேசிட்டு இருக்கன்னு போது உங்க அக்கா எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே போயிட்டு இருப்பாங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இப்போ கஷ்டம் கிடையாது, நீங்க முதல்ல உள்ள இருந்து தப்பிச்சு வரணும் அப்படின்றத சொல்லும் போது ஃப்ரெண்டு எட்கர் காணாம போயிட்டு அவனை தேடிட்டு இருக்கேன் போது முதல்ல அவனை கண்டுபிடி, நான் கொடுத்த அந்த சிறப்பை எல்லாருக்கும் கொடு அப்படின்றத சொல்றாரு. எல்லாரையும் கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்றத சொல்றாரு. இப்போ இவங்க வேக வேகமா நம்ம பசங்க இருக்கிற இடத்துக்கு போறாங்க, போய் பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. அந்த மூணு பேருமே மயங்கி போய் கிடக்குறாங்க, அவங்கள ஒரு பேய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. டக்குன்னு இவங்கள பார்த்து இவங்க பிரெயினை ஏதோ பண்ண பாக்குது, ஆனா இவங்க தான் அந்த மருந்து குடிச்சிட்டாங்களே அதனால அதால எதுவுமே பண்ண முடியல. இவங்க கிட்ட வரும்போது பார்த்தா அது காணாம போயிடுது. இப்போ இவங்க டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அஞ்சு பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாரு, அதுல ஒன்னு வந்து ஹீரோ உடைச்சிட்டான் இல்லையா. இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் மட்டும் அவங்க கொடுக்குறாங்க, பார்த்தா பக்கத்துல இருந்தா டார்சியே காணும். இந்த மருந்து குடிச்சதுனால இவங்க ரெண்டு பேருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இப்போ டார்சி ஒரு இடத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பாக்குறாரு, கூடவே ஹீரோயினும் போறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டார்சியை கட்டி போட்டு இவளோட சொந்த அண்ணனி அதாவது எட்கர் என்ன பண்றானா கத்திய வச்சு கிழிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி எட்கர் உடம்புக்குள்ள வேற ஏதோ பூந்துக்குச்சு. இப்போ டார்சியை இவன் வந்து கொல்லலான்னு போகும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து கட்டையத்தை அடிக்கிறாரு, டார்சி வயதுல கத்தி இறங்கிடுது. இப்போ கட் பண்ணா இந்த எட்கரை பிடிச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு சங்கிலி பார்த்தாங்களே அதுல கட்டி வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதே யாருக்குமே புரியல, பயங்கரமா கதறி எழுதிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஏன்னா அவங்க ஃபியான்சி வந்து சாகர நிலைமையில இருக்காங்க, இன்னும் வந்து அவங்க அந்த மருந்தை குடிக்கல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா யார் நீங்க யார் நீங்கன்னு கத்திட்டே இருக்கும்போது அந்த மருந்தை கொடு அப்படின்றத சொல்லும்போது ஒன்னே ஒன்னுதான் இருக்கு, எட்கருக்கு என்ன பண்றது அப்படின்றது கேட்கறாங்க. அவனை விட்டு தள்ளு முதல்ல இவளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அந்த டாசி எழுந்து பயங்கரமா அழுகுறாங்க, அவன் என்ன தெரியாம பண்ணிட்டா, அவனுக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவன் தெரிஞ்சு பண்ணனும் தெரியாம பண்ணனும், அவன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான், கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியாரு, அவன் கிட்ட யாருமே போவாதீங்க, வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் போறாங்க அவன் கிட்ட பேசுறதுக்காக. அங்க போனா அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இவன் பயங்கரமா அழுகுறான், இவன் நான் ஏதோ பண்ணிட்டல, என் தங்கச்சி ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுதிட்டு இருக்கான். இந்த சங்கிலி அவுத்து விடுங்க அவுத்து விடுங்கன்னு எழுதிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவுத்து விடல, நேரம் உள்ள வந்து அவன் அவுத்து விட்டலாமான்றத கேக்குறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா, பாரு சொந்த தங்கச்சி அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்டுக்கு வேற கால் உடஞ்சிருக்க, அவனாலேயே நகர முடியல. இப்போ இப்ப என்ன சொல்றாருன்னா இங்க பாரு, நீ பண்ணதை நீ தான் சரி பண்ணணும், உனக்கு தான் அந்த பாத் தெரியும், இங்க இருந்து வெளியில ஓடிப்போ, கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹெல்ப் கூட்டிட்டு வா அப்படின்றத சொல்லும் போது சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்கிறாங்க. கதவை திறந்தா அந்த பேய் உருவம் அங்க நின்றுட்டு இருக்கு, பயந்து போய் கதவை சாத்திக்கிறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, அந்த லியானோட ஒய்ஃப் அவங்க தான் அப்படின்றத சொல்லும் போது இப்பதான் ஹீரோயின் கையில அந்த போனை பாக்குறாரு நம்ம ஹீரோ. இதை வச்சுட்டு என்னடி பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு நேரமா, கால் பண்ணு போலீஸ்க்கு அப்படின்றத சொல்றாரு அவரு. உடனே ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு அப்படின்றத சொல்லும் போது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால் பண்றாங்க. 911 தான் கால் பண்றாங்க, ஆனா கால் டைரக்டா லியானுக்கு போகுது. அவன் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்ணா போய் திட்டுறாங்க, டேய் நாங்க வந்து இங்க எப்படி மாட்டிக்கணும் தெரியுமா, உன்னால தான்டா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், மருந்து குடிச்சா ஏதோ நடக்காதுன்னு இப்போ உன் ஒய்ஃப் கண்ணுக்கு தெரியுறாங்கடா அப்படின்றத சொல்லும் போது இந்த மருந்து குடிச்சா அந்த காடு உங்ககிட்ட விளையாடுற சின்ன சின்ன விளையாட்டுக்கள்ல இருந்து தப்பிக்கலாம், சின்ன சின்ன எலூஷன் சவுண்டுங்க இதுல இருந்து தப்பிக்கலாம், ஆனா இப்ப நீ பாத்துட்டு இருக்கிறது என் பொண்டாட்டி உடம்புல இருக்க ஆவி, நீ மருந்து குடிச்சாலும் சரி குடிக்கலனாலும் சரி தெரியும் அப்படின்றத சொல்றாரு. இப்ப இவங்க பயங்கரமா கத்திக்கிட்டே என் அக்கா எங்கடா அப்படின்றத கேட்கும் போது அவன் அமைதியா இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது, என் அக்கா உண்மையிலேயே இங்க வந்தாலா இல்லையா அப்படின்றத கேட்கும் போது அவன் இல்ல அப்படின்றத சொல்றான், ஆனா அவன் எங்க இருக்கான்றது எனக்கு தெரியும், முதல்ல அந்த நெக்லஸ் என்கிட்ட கொண்டு வா அப்படின்றத சொல்றான். அவன் போர்ட்டலுக்கு வெளியில நான் ஆளை செட் பண்றேன், நீ முதல்ல அங்க வர அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அண்ணன் கிட்ட பயங்கரமா கெஞ்சிறாங்க, என்ன மன்னிச்சிட்டு அவன் என்னை ஏமாத்திட்டான், நம்ம சிஸ்டர் இங்க வரவே இல்லை, நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டான் அவன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ அதை பத்திலாம் யோசிக்கிறத விட்டுட்டு இங்க இருந்து எப்படி கிளம்பலான்றத மட்டும் யோசி, போ முதல்ல போ அவன்கிட்ட அந்த நெக்லஸை கொடு, வந்து எங்களை காப்பாத்து, இதுக்கப்புறம் நம்ம அவனை பாத்துக்கலாம் அப்படின்றத சொல்லும் போது இப்ப நம்ம
ஹீரோயின் வெளில ஓடுறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த போனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்க மாட்டிட்டு இருக்கோம், சாக போறோம், நான் வெளியில வந்தனா நீ காலிடா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ஹீரோட ஃபியான்சி இருக்காங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா பொறுமையா ஏஞ்சி உட்காடுறாங்க. அவங்க அண்ணன் தானே வெளியில கட்டி போட்டுருக்கிறது, பொறுமையா அவங்க கிட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் கதறி கதறி அழுகுறான் அவன், பயங்கரமா நான் போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்ன சொல்றானா, எப்படியாவது இந்த ஜங்கில இருந்து அவுத்து விடுறீ அப்படின்னு சொல்லிட்டு நைசா பேசுறான். அவங்களுக்கு ரத்தம் பயங்கரமா போயிடுச்சு. இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கோடாலி எடுத்துட்டு வந்து சங்கிலியை கட் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல, டயர்டாயிடுறாங்க. சரி அட்லீஸ்ட் உன் கையாச்சு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அவங்கள வந்து நெஞ்சு மேல படுக்க வச்சு இப்படிதானே உன்னை சின்ன வயசுல பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே சங்கிலி எடுத்து அவங்க கழுத்துல போட்டு நெரிச்சு சாகடிக்கிறான். கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா தனியா உட்காந்து அவன் கூடயே பேசிட்டு இருக்கான். யாருக்குமே பிடிக்கலன்ற மாதிரிலாம் அவனே அவனுக்கே பேசிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பேய் வந்து அந்த மாதிரி அவன் உருவத்துல அவன் கிட்ட பேசிட்டு இருக்கு. லியானோட ஒய்ஃப் நான் வந்து பேயா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன லவ் பண்ணவே இல்லை, அவங்க எல்லாரையும் சாகடி அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவன் அனுப்புது. இங்க நம்ம ஹீரோயின் வேக வேகமா ஓடி வராங்க அந்த போர்ட்டல் கிட்ட. அங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து சிஸ்டர் கண்ணுக்கு தெரியறாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுதுட்டே இருக்காங்க, பார்த்தா மறைஞ்சு போயிடறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இங்க ஓடி வந்து பாக்குறாரு, பார்த்தா டார்சி வந்து இறந்து போயிட்டா. பார்த்துட்டு செம்ம கடுப்பாய் என்ன பண்றாருன்னா கத்தி எடுத்து எட்கரை குத்திடுறாரு. ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த கத்தி எடுத்து அவனே கையில வச்சுக்கிட்டு அவனோட விரல்கள் எல்லாம் அவனே கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு டார்சியை வந்து சக்கு சக்கு சக்குன்னு குத்திட்டு இருக்கான். ஹீரோ அங்கிருந்து ஓடி வந்துடுறாரு. இங்க நம்ம ஹீரோ என்ன அதை பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான் பிடிச்சி. ஏன்னா அவன் பேயா மாறிட்டான். இப்ப ஹீரோயின் அவனை அடிச்சிடறாங்க. அப்ப அவனுக்கு ஒரு மாதிரி கலைஞ்சு போயிடுது அந்த பேயெல்லாம். என்ன எதுக்கடி அடிச்சு அப்படின்றத பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ரெண்டு பேருமே ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னா அவனுக்கு பின்னாடி இந்த டார்சி இருக்காங்களே அவங்க ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க கையில கோடாலியை வச்சுக்கிட்டு. அப்படியே அந்த ஹீரோட ஃப்ரெண்ட ஒரே வெட்டு வெட்டுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாக்கணுமே தலை தெரிய ஓடுறாங்க. இப்போ ஒரு இடத்துல நின்று பேசுறாங்க, இதோ பாரு அவன் என்னோட ஃபியான்சியே இல்ல, அவ எப்படி இருந்தா இப்ப எப்படி ஆயிட்டா, அவளும் பேயா மாறிட்டா, இங்க இருந்து நம்ம முதல்ல தப்பிச்சு போலாம் அப்படின்றத ட்ரை பண்ணும் போது ஹீரோ சொல்றான், நான் அந்த போனை வேற அங்கேயே விட்டு வந்துட்டேன். சரி ஓகே நீ இங்கே இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்றத சொல்லும் போது ஹீரோயின் வேண்டா போகாதன்றாங்க, வேற வழி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுக்கிறதுக்காக அவன் போறான். ஹீரோயின் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே பொறுமையா திரும்புறாங்க, பார்த்தா பின்னாடி அந்த பேய் நின்றுட்டு இருக்கு. பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. இப்போ இவங்களை துரத்துக்கிட்டே வருது அந்த பேய். இவங்க பயந்து போய் பின்னாடியே ஓடி வராங்க. ஒரு கடத்துல வந்து வெளியில வந்து விழுந்துடுறாங்க. பார்த்தா அவங்க அண்ணன் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கத்துறாங்க மார்ட்டின் மார்ட்டின் சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் கத்துறது அவன் காதலியே இல்லை. என்னன்னு அவன் சைட்ல இருந்து காட்டுறாங்க. பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ள இருக்கிறதுனால அவனுக்கு தெரியல வெளியில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து வெளியில இருக்காங்களே இப்போ டீடா ஓகேடா அவனை உள்ள போய் காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது ஹீரோயினுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்கானுங்க, மேக்கப் எல்லாம் போட்டு பேய் மாதிரியே கன் எல்லாம் வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோயினை வந்து அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போயிடறாங்க. ஒண்ணுமே புரியல, இப்பதான் மயக்க தெளிஞ்சவனும் காட்டுறாங்க. கடத்திட்டு வந்தவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூட வைக்கிறானுங்க. அவங்க துடிச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த லியான் வரா வந்து, கவலைப்படாத எல்லாமே ஓகேவாயிடும், மனுஷி தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த சூட வச்சோம். ஹீரோயின் சம்மகாண்டில் அவன் அசிங்கசியமா திட்டுறாங்க, நீ தாண்டா எங்களை செட் பண்ணி உள்ள அமிச்சு விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வில்லத்தனமா பேசுறான். ஆமா நான் தான் செட் பண்ணி உள்ள அமிச்சேன், ஏண்டா இவ்வளவு சைக்கோவா இருக்க, எதுக்குடா உள்ள அந்த மாதிரி மிருகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சோம், ஏண்டா எங்களை அனுப்பி வச்சேன்றத சொல்லும் போது அதுதான் எங்க வேலையே, உங்களை மாதிரி ஆட்களை உள்ள அனுப்பி பெட் கட்டி நாங்க விளையாடுவோம், பேர் உள்ள போன உடனே செத்து போயிடுவாங்க, சில பேர் மட்டும் தான் தப்பிப்பாங்க, அதுல உங்க அக்கா பயங்கரமான கில்லாடி, அவ போய் 3 வாரம் ஆகுது உள்ள, ஆனா இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ECG மானிட்டர் மாதிரி அவன் காட்டுறான். அவங்க அக்காவோட ஹார்ட் பீட்டை காட்டுறான். ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது இப்போ உங்க ஒய்ஃபையும் நீ தான் அமிச்சு அப்படின்றத சொல்லும் போது ஆமா நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை புடுங்கிக்கிறான். பின்னாடி நின்றுட்டு இருக்க ரெண்டு பசங்க நொய் நொயின்ட்டு இருக்காங்க, வாங்க வந்து செட்டில் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும் போது அடுத்து எங்கடா போறீங்க அப்படின்றத சொல்லும் போது நாங்க ஆக்சியம் 4 போறோம் அப்படின்றத சொல்றோம். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இவங்க போனது ஒரு போர்ட்டல் தான், இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள 6 போர்ட்டல் இருக்கு, ஒவ்வொன்றுத்திலும் டிஃப்ரெண்டான மிருகங்கள் இந்த மாதிரி இருக்கு. இந்த லியான் அதுக்கப்புறம் இவங்க டீமோட வேலையா என்னன்னா மாதிரி வரவங்களை அந்த போர்ட்டலுக்குள்ள அனுப்பி அவங்க உயிர் தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து சந்தோஷப்படுறது தான் இவங்க வேலையே. இப்போ நம்ம ஹீரோயின் பயங்கரமா கதரும் போது எப்படியோ எனக்கு என்னோட நெக்லஸ் நீ வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட, அதனால உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன் அண்ணனும் உயிரோட தான் இருக்கா, உன் அக்காவும் உயிரோட தான் இருக்கா, நீ யாரை காப்பாத்திக்க ஆசைப்படுற அப்படின்றத சொல்லும் போது ரெண்டு பேரும் தான்டா அப்படின்றத அவங்க சொல்றாங்க. முடியாது, உங்க அண்ணன் ஒரு போர்ட்டல்ல இருக்கா, உங்க அக்கா ஒரு போர்ட்டல்ல இருக்கா, யாராச்சும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லும் போது கட் பண்ணா அவங்க அக்கா அப்படின்றத அவ சொல்லிடுறா. இவன் வந்து அவங்க அக்கா இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறான். அவங்க இருக்க ஆக்சியம் போர்ட்டல்ல ரொம்பவும் கொடூரமான ஒரு விலங்கு இருக்கிறதாவும் அவங்க அக்கா இன்னவரும் உயிரோட இருக்கான்றதையும் சொல்றாரு அவரு. இப்போ நைட் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல நிறுத்துறாரு, நீ மட்டும் தான் தனியா போனோம், நான்லாம் வர போறது இல்ல, முடிஞ்சா உங்க அக்காவை காப்பாத்திக்கோ அப்படின்றத சொல்லும் போது ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா பயந்துகிட்டே போறாங்க. அங்க உள்ள போறாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க அக்கா வந்து இங்க எட்கரை வந்து கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா ஒரு வீட்டுக்கு வெளியில, அந்த மாதிரியே அவங்க அக்காவை வந்து யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. போய் அவங்களை பார்க்கும்போது அவங்க பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை பார்த்தானா உன்னையும் கொண்டுருவான் என்னையும் கொண்டுருவான்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் உள்ள போயிட்டு ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் தங்கி இருக்கிற மாதிரியே இருக்கு, அவங்க சில பல கத்திகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கையில எடுத்து வெளியில வராங்க. சங்கிலி எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா முடியல. இந்த மார்லின் என்ன பண்றாங்கன்னா நீ என்னால சாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து கழுத்து அறுத்து
வச்சுக்கிட்டு அவங்களே செத்துறாங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி அந்த ஆள் நின்னுட்டு இருக்கான், இந்த மாதிரி முகத்துல தந்தம் முளைச்ச மாதிரி இருக்கான். கே அக்கா இறந்து போயிட்டா, வேற வழியில நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க நம்ம ஹீரோயின். ஒரு இடத்துல நிக்கிறாங்க, பார்த்தா அவங்க ஆப்போசிட்ல ஒரு பெரிய உருவம் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு, ஒரு மிருகம் மாதிரி, ஒரு பெரிய தந்தத்தோட. அவங்க இருக்கிற கோவத்துல கத்தி எடுத்து அப்படியே ஓங்குற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா அந்த லியோன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த மெர்லினோட ஹார்ட் பீட்டை பாக்குறான். நின்னு போச்சு, ஐயோ பாவம் செத்துட்டாலேன்ற மாதிரி அவன் பாத்துட்டே இருக்கான். இப்ப அப்படியே காட்டுறாங்க, காருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ரத்த கலரியா நின்னுட்டு இருக்காங்க. பயந்து போயிடுறான் அந்த லியோன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. யாருமே காணும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து லியானோட கழுத்துல வந்து கத்திய வச்சிட்டாங்க. நான் சொல்றத கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சியம்க்கு என்ன கூட்டு போட அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அண்ணனையாச்சும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு பவனும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். கிரீன்ல அந்த பேய் பிடிச்ச மாதிரி எனக்கு ஏதோ ஆகுது, எனக்கு ஏதோ ஆகுதுன்ற மாதிரி பைத்தியம் மாதிரி கத்துறான். இவங்களும் அவனுக்கு ஏதோ ஆகுதுன்னு நினைக்கும் போது டக்குன்னு அவனோட கண்ணை புடுங்கிக்கிறான். எப்படி நடிச்சு ஏமாத்தனா பாத்தியா, அப்புறம் நீ காலிடி அப்படின்னு சொல்லிட்டு கண் எடுத்து சுடலான்னு வரான். ஒரு நிமிஷம் அமைதியாயிடறான். இன்னும் திரும்பி பார்த்தா இப்ப அவனோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து அழுதுகிட்டே ஒருத்தவங்க உள்ள போயிருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் இவங்க, அவங்கள உள்ள அனுப்புனது இவன் தான். அப்படியே பயத்துல மழுப்புறான். ஏய் நீ எப்படி இருக்க, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டே இருக்கும் போது அவ்வளவுதான் அந்த லேடி அப்படியே அவன் மேல பாயிறாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் எப்படியாவது நம்ம அண்ணனை காப்பாத்தினோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இந்த ரூமுக்கு வந்து பாக்குறாங்க, அவ்வளவுதான் என்னால முடியல அழுதுகிட்டே எப்படியோ அப்படியுமா சுத்துறாங்க. பார்த்தா கடைசியில அங்க லெஜர் இருக்குல்ல, அதுல இவங்களோட சைனை போடுறாங்க. அப்படியே போட்டு பொறுமையா அந்த வீட்டுக்கு வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அண்ணங்க நின்றுட்டு இருக்கான், ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், நம்பவே முடியல என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த கத்திய வாங்கி நச்சுன்னு அவங்க வயிற்றுலயே குத்துறான். பார்த்தா அவங்க அண்ணனோட கண்ணு ஒரு மாதிரியா மாறுது. என்னன்னு பார்த்தா அவன் பேயா மாறிட்டு இருக்கான். அவ்வளவுதான் ஹீரோயினை கொண்டுட்டான். அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயினோட கண்ணை காட்டுறாங்க, அவங்களும் பேயா மாறிட்டாங்க. அப்படியே ஆக்சியம்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க அடுத்து என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். ஆனா கடைசியில் ஒண்ணுமே இல்லாத முடிச்சிருப்பாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுனால தான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்றத நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சுன்னு யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம்.